கருத்து வேறுபாடு இல்ல வேறு காரணங்களால மூன்று அல்லது அதற்கும் மேலான முறையில் திருமணம் செஞ்சுகிட்ட கோலிவுட் பிரபலங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதன் முதல் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் தான் பல கௌரவ விருதுகளை பெற்றுள்ள இவங்க மூன்று முறை திருமணம் செஞ்சிருக்காங்க முதல் மனைவி அலமேலு இவங்களுக்கு நான்கு மகள்கள் இருக்காங்க அப்புறமா நடிகை புஷ்பவல்லி இவங்களுக்கும் ரெண்டு மகள்கள் இருக்கு அடுத்ததா நடிகை சாவித்ரி ஒரு மகன் இருக்குது கடைசியா தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயசுல முப்பத்தி ஆறு வயசு மதிக்கத்தக்க ஜூலி அப்படிங்கிற பெண்ண இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு அரசற்பரசா தகவலும் நிலவுச்சு அடுத்தது கோலிவுட்டின் இரண்டாம் காதல் மன்னன் நடிப்பு நடனம் பாடல் எழுதுவது பாடுவது இயக்கோன்னு பன்முகம் கொண்ட மகா கலைஞன் கமலஹாசன் வாணி கணபதிங்கிற நடன கலைஞரான இவர பத்து வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா விவாகரத்து செஞ்சுட்டாரு

முதல் மனைவி இருந்ததுக்கு அப்புறமா தயாலு அம்பால உடனே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிறகு ராசாத்தி அம்பாலையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மிக பரட்சியமான தென்னிந்திய நடிகை லட்சுமி பதினஞ்சு வயசுலயே நடிக்க வந்தவங்க லட்சுமி இவரும் மூன்று முறை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க முதல் கணவர் பாஸ்கர் இவர் இன்சூரன்ஸ் கம்பெனில பணிபுரிஞ்சாரு இவர்களுக்கு ஐஸ்வர்யாங்கிற மகளும் இருக்காங்க இரண்டாவது கணவர் மோகன் சர்மா இவர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அஞ்சு வருஷத்துல விவாகரத்தும் பண்ணிட்டாங்க பிறகு நடிகரும் இயக்குனருமான சிவச்சந்திரனை காதலிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா திறமை வாய்ந்த நடிகைன்னு பெயர் பெற்று தான் பார்க்க போறோம் பல்வேறு சினிமா விருதுகளை பெற்றிருக்காங்க ராதிகா பிரதாப் போதன திருமணம் செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாட்களே கருத்து வேறுபாடு காரணமா விவகாரத்தை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ரிச்சர்ட் ஹார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா லண்டன்லயும் செட்டில் ஆனாங்க இவருக்கு ஒரு மகளும் இருக்குது கடைசியா இவங்க திருமணம் சரத்குமார் அவர்களை இவங்களுக்கோ ஒரு மகன் இருக்கிறான் இந்த வரிசையில அடுத்ததா முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் பத்திதான் மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கு பெற்ற நடிகர் நல்ல மனிதரும் கூட மூன்று தடவை தமிழக முதலமைச்சரா இருந்தவர் பார்கவி என்ற தங்கமணியை முதல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க நோய்வாய் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல இருந்துட்டாங்க இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட சதானந்தவதியும் உடல்நிலை காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல இருந்துட்டாங்க அடுத்ததான் இவங்க ஜானகியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க தன்னுடைய முதல் மனைவி சாயல இருந்ததாலதான் இவர் மீது ஈர்ப்பு கொண்ட எம்ஜிஆர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் அடுத்ததான் தனித்தன்மை வாய்ந்த குரல் மற்றும் பேசும் தோணிக்காகவே பிரபலமான சரத்பாபு பத்தி பாக்க போறோம் ராமபிரபாங்கிறவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எண்பத்தி எட்டுல விவாகரத்து ஆயிருச்சு அதுக்கப்புறமா சிநேகாங்கிற எம் என் நம்பியாரோட மகளை திருமணம் ஆனா இவங்க கூட விவாகரத்து ஆயிருச்சு கடைசியா அறுபத்தி ஒரு வயசுல ஒரு பத்திரிகையாளரான திருமணம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அடுத்துதான் பாக்கக்கூடியது இளம் வயதிலேயே திருமண வாழ்க்கையில பல கசப்பான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிற யுவன் பத்திதான் சுஜயா சந்திரன் இவங்க யுவனோட தோழி இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு ஆனா ரெண்டு வருஷத்துல விவாகரத்து ஆயிட்டு அதுக்கப்புறமா ஷில்பா மோகன் இவர் கூட லிவிங் டுகெதர் உறவுல இருந்ததுக்கு அப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா இவங்களுக்கும் திருமணமான குறுகிய காலகட்டத்திலேயே விவாகரத்து ஆயிருச்சு அதுக்கப்புறமா இவனோட அம்மா இறந்த பிறகு ரொம்பவே மனமுடைஞ்சு போனாங்க இஸ்லாம் மதத்துக்கும் மாறினாரு அதுக்கப்புறமா ஷாகுரு நிசாங்கிறவங்களை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி